அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு இறந்த மீனை சாப்பிடலாமா? மாற்றுமதை அன்பு தோழி அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்கங்க. இறந்து போன ஆடு மாடு கோழிகள் எல்லாம் சாப்பிட மறுக்கிற நீங்கள் என்னப்பா இறந்து போன மீனை மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஹா, அருமையான கேள்விங்க. நீர்ல வாழும் உயிரினத்துக்கும் மற்ற உயிரினத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீர்ல, அதாவது கடல்ல வாழும் உயிரினத்தை பிடித்து அறுத்தா ரத்தம் கசியுமே தவிர ஓடாது. ஆனா ஆடு மாடு கோழி இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. உயிரோடு அறுத்தாதான் ரத்தம் ஓடும். ஆனால் உயிரோடு அறுக்கும்போது வெளியாகும் ரத்தத்தை உண்ணவும் கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதுவே ஆடு மாடு கோழி எல்லாம் இறந்த பிறகு அறுத்தா ரத்தம் வராமல் கரியிலேயே ரத்தம் தேங்கி நிற்குங்க. சுபஹானல்லாஹ். ஆனால் கடல்வாழ் உயிரினம் அப்படி கிடையாது. ஆடு மாடு கோழி இது போன்ற உயிரினத்தை உயிரோடு அறுத்து சாப்பிட்றது தான் இஸ்லாம் அனுமதி அளிக்குது. இறந்த பிறகு கரியோட அந்த இரத்த அணுக்களோ அல்லது கிருமிகளோ இருக்கலாம். இதனால தான் அல்லாஹ் தடையும் செஞ்சிருக்கிறான். கடல்வாழ் உயிரினத்தை பற்றி இஸ்லாம் பேசுதுங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபில் பஹ்ரி ஹுவத்துஹூருன் மா வஹில்லு மைத்தத்துஹு. கடல் நீர் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, கடல் நீர் சுத்தமானதுப்பா, அதில் வசிப்பவையும் இறந்தவையாக இருப்பினும் உண்ண அனுமதிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே என் அன்பானவர்களே, இறந்து போன கடல்வாழ் உயிரினத்தை சாப்பிட மட்டுமே இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கு. இன்னொரு அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.